ப்ராப்ளம் இருக்குன்னா ஐடென்டிஃபை பண்றதுக்கு திஸ் இஸ் டயர் ஸ்பீச். வீட்டில் ஏதாவது ப்ராப்ளம் இருக்காக்கா சிக்மார்க் பண்ணுவோம், அதை ஆர்எஸ் சிக்ஸ்டின் மெமோ கொடுத்துருவோம், சிக்மார்க் பண்ணுவோம் ஆஸ் பர் சேஃப்டி ஆஸ்பெக்ட், பேசஞ்சர் சேஃப்டி. அதனால வந்து இது வண்டியை சிக் பண்ணி செக் பண்ணி எதர் ஸ்ப்ரிங்கு எது என் கேஸ் ஆஃப் பிரேக்கேஜ் ஆஃப் எனி ஸ்ப்ரிங்கு அனது அதர் திங்ஸ் புக் டு சிக்லைன், இன் கேஸ் ஆஃப் ஃபிளாட் டயர் ஷெல்லிங்கு ஷார் பிளான்ச் அந்த மாதிரி இருந்தாக்கா புக் டு டயர் டரி டிடி கம்மிஷன் அது வச்சு. இந்த காலிப்பது இந்த மூமெண்ட் இந்த இதெல்லாம் பார்க்கணும். அதுக்குள்ள ஏர் ஸ்பிரிங்ல இது லெவலிங் வாழ்வது இந்த இதெல்லாம் செக் பண்ணோம், ட்ராக்ஷன் சென்டர் இது செக் பண்ணோம், ஆண்டி ரோல் பார்து இந்த இதெல்லாம் செக் பண்ணிடணும். ஒயம் வந்து அப்புறம் வந்து வண்டிக்குள்ள என்டிடைக்குள்ளே வந்த உடனே T431 மெமோ செக்கிங் மெமோ, அந்த T431 வந்து செக்கிங் மெமோ, இந்த செக்கிங் மெமோ கொடுப்பாரு. செக்கிங் மெமோ கொடுத்த உடனே நான் ஸ்டாஃபை வந்து டிஸ்ட்ரிபியூட் பண்ணிடுவேன். அதில் வந்து வீல் டேப்பிங் டெஸ்டிங் வாட்டர் சர்வீஷன் எல்லாம் தனித்தனியாக பிரித்து விட்டுருவேன். இது வந்து குட்ஸ் ரைடு கிடையாது, இது வந்து பேசஞ்சர் முழுக்க பேசஞ்சர் பயணிக்கக்கூடிய வண்டி. அதனால பயணிகள் வந்து அவங்க உயிர் வந்து எங்கள் உயிர் மாரி நாங்கள் நினைக்கிறோம், எங்கள் சொந்தக்காரங்களும் ட்ராவல் பண்ணுற மாதிரியும் எங்கள் அண்ணன் தம்பி எங்கள் அம்மா அப்பா எங்கள் உறவுங்க போகிற மாதிரி நாங்கள் நினச்சி இந்த ஃபீல்டில் வேலை பார்க்குறோம். சில சமயம் மழை காலத்தில் வந்து ஃபீல்டில் வந்து தண்ணி எங்களுக்கு முட்டி காலம் கூட வருது, அது நாங்கள் சேஃப்டி ஷூவும் போடுறோம், அதையும் தாண்டி கூட வருது. நாங்கள் இருந்தாலும் வந்து பெருசாக நினைக்கல, ஏன்னா நம்ம சொந்த பந்தங்க வண்டியில் ட்ராவல் பண்ணுறாங்கிறது நினச்சி நாங்கள் ரொம்ப சந்தோஷப்படுறோம். அவங்களுடைய பயணம் வந்து இனிதே அமையணுக்காக நாங்கள் ரிஸ்க் எடுத்து வேலை பார்த்தாலும் அவங்க சந்தோஷமும் வருது, எங்களுக்கு மன நிறைவாக இருக்குது. நாங்கள் இவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணாலும் எங்களை நம்பி எங்களை நம்பி 1000 பயணிகள் மன நிறைவாக ட்ராவல் பண்ணுறாங்கும்போது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது.